அது ஒரு வகையான சத்தம், ஒரு வகையான மிகப்பெரிய பிரம்ம முகூர்த்தத்தின் முத்தம். காஸ்மிக் எனர்ஜி எதெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த மாதிரி ஜாதிக்காயில் இருக்குது, அருகம்புல் 100% இருக்குது. ஓம் நம சிவாய. வணக்கம், உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது. காஸ்மிக் எனர்ஜியை பற்றி அன்றைக்கி பார்க்க போகிறோம். காஸ்மிக் அப்படிங்கிறது அண்ட வெளியில் இருக்கக்கூடிய சக்தியை நம் வாழும் வீட்டுக்குள் எப்படி கொண்டு வருது, அதே மாதிரி நம்மளோட உயிர் வாழும் இந்த கூட்டுக்குள் அது எப்படி அந்த எனர்ஜியை சேர்த்துக்கிறதுங்கிறத பற்றி பார்ப்போம். ஒரு நல்ல ஒரு மெடிடேஷன் ப்ளஸ் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய நம்ம அமைதியாக சாந்த ஸ்வரூபமாக எல்லா விதமான துன்பங்களையும் போக்கி வீடு ஒரு அமைதியாக சுத்தமாக பரிசுத்தமாக பேரானந்தமாக இருக்கும் இல்லையா, அந்த ஒரு விஷயத்தை எப்படி கொடுக்கறது அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. காஸ்மிக் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம காசு கொடுத்து வாங்க போகிறது பெரிய விஷயமே கிடையாது. ஆனால் இந்த காஸ்மிக்ங்கிறது வந்து அது எல்லையில்லா ஒரு எண்ணத்தை கொடுக்கக்கூடியது, வண்ணத்தை கொடுக்கக்கூடிய விஷயம்தான் இந்த காஸ்மிக். இந்த காஸ்மிக் மல்டி கலர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த விப்ஜிஆர் கலர் இருக்குது பார்த்தீங்களா, இது எல்லாம் சேர்ந்தால் அல்ட்ரா வயலட். இந்த அல்ட்ரா வயலட்டை கொடுக்கக்கூடியதான் காஸ்மிக். அது ஒரு வகையான சத்தம், ஒரு வகையான மிகப்பெரிய பிரம்ம முகூர்த்தத்தின் முத்தம். முத்தம்னா அந்த காலத்தில் முத்தம் வச்சு வீடு கட்டுவாங்க பார்த்தீங்களா. அது காரணம் அத்தனையுமே அண்டை வெளியிலேருந்து கீழே வீட்டுக்குள்ளே வரணும், வீட்டிலேருந்து போகணும். இப்போலாம் முத்தம் வச்ச வீடை பார்க்க முடியறதில்ல. அந்த பிரம்ம முகூர்த்தம் முகூர்த்தமாகி அழகாக உள்ளே இறங்குது பார்த்தீங்களா, அந்த நூல் கோடு மாதிரி அழகான ஒரு வீட்டில் கோலம் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி வீட்டில் எப்படி கொண்டு வர்றது அப்படின்னா, சாதாரணமாக நம்ம ஒரு மூணு விஷயங்கள் எடுத்துக்கலாம். அருகம்புல் வீட்டில் எந்த அளவுக்கு நம்ம வீட்டில் வச்சுருக்கோமோ அந்தளவுக்கு காஸ்மிக் எனர்ஜி உள்ளே வரும். அருகம்புல் அதனால தான் பார்த்தீங்கன்னாக்கா 9 கிரகத்தையும் அழகாக எழுத்துக்கொண்ட சக்தியாக தான் விநாயகருக்கு நம்ம வந்து அருகம்புல் மாலை போடுவாங்க. அதேமாரி ஜாதிக்காய், இந்த ஜாதிக்காய் சாதாரண விஷயம் கிடையாது. அது அவ்வளோ அப்படியே இந்த எனர்ஜி அப்படியே கிராஸ் பண்ணி இழுக்கும் அப்படியே. அதனால தான் அது ஜாதிக்காய் ரொம்ப ரொம்ப முக்கியம். எங்கெல்லாம் உயிராற்றல் இல்லையோ, எங்கெல்லாம் அங்கே ஒரு செடி வளரலைன்னா அதுக்கு ஒரு பக்கத்தில் வச்சாலே போதும். அப்போ செடிக்கு மட்டும் இல்லை, எங்கே ஒரு சக்தி வளரவில்லை அங்கே தேங்கி கிடைக்கிறதோ அங்கே ஜாதிக்காய் பக்கத்தில் வச்சாலே போதும் நன்றாக. அதேமாதிரி பெட்ஸிக்காக இருக்காங்க இல்லையா, அவங்க பக்கத்தில் ஜாதிக்காய் அவங்க தலைக்கு பக்கத்துலலாம் ஒரு பவுலில் போட்டு வச்சாலே அவங்க சீக்கிரமாக குணமாயிடுவாங்க. காரணம் இந்த காஸ்மிக் எனர்ஜி அவங்களுக்கு ஈர்த்து கொடுக்கும் பொழுது அவங்க பக்கத்துலேயே கேட்குறாங்க, அவங்க ஃபுல்லாக அவங்க அவங்களுடைய பாடி அதை செக் பண்ணும் பொழுது சீக்கிரமாக வெளியேந்துருவாங்க. மருந்தெல்லாம் அப்புறம், இதுதான் ஃபஸ்ட்டு ஒரு பெரிய தம்பை கொடுக்கும், அவங்களுக்கு ஒரு சத்தத்தை கொடுக்கும், அவங்க ஈஸியாக வெளில வந்துடுவாங்க. அப்போது இந்த காஸ்மிக் எனர்ஜி எதெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த மாதிரி ஜாதிக்காயில் இருக்குது, அருகம்புல் 100% இருக்குது, அதே மாதிரி கூழாங்கல். இன்றைக்கி வீட்டில் வந்து போர் போடும்பொழுது வருது பார்த்தீங்களா, போடுவாங்க இல்லையா, இன்றைக்கி எல்லா ஹார்ட்வேர்ஸ்லேயுமே கிடைக்கிது கூழாங்கல். இந்த கூல் அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா அந்த கூலை லாங்காக வச்சுக்கக்கூடிய சக்தி அதில் உண்டு. அதேமாதிரி பவர் அதை கிராம் அப்படியே இழுத்து கொடுத்துக்கிட்டே இருக்கும், அதுக்கு கூழாங்கல். அடுத்தது அமெத்திஸ்ட் ஸ்டோன், நேச்சுரலாகவே அது வயலட் கலர் தான் இருக்கும். இது எல்லாமே எப்படி போட்டுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அருகம்புல் எப்பொழுதுமே நீங்கள் பூஜை ரூமில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா ஒரு சின்ன பவுலில் அருகம்புல் அப்படியே பார்த்திங்கன்னா அது ஃப்ளவர்ஸ் வைக்கிற மாதிரி அழகாக ஒரு கட்டுனிக்கு பார்த்திங்கன்னா கோயிலில் கிடைக்கிது, கொஞ்சமாக அப்படி தண்ணி வச்சு அழகாக அப்படி வச்சு விட்டுருங்க. அது 2-3 நாள் இருக்கும், அப்படி காஞ்சுன்னா அப்படி ரீப்ளேஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டுட்டு மீன்ஸ் கால் படத்தில் தூக்கி போடுங்க, இல்லைனா அந்த அப்படியே காயை வச்சு பவுடராக்கி மருந்தாக்கும் எடுத்துக்கலாம் சரிங்களா. அப்போது இது ஒரு பக்கமாக வச்சுக்கலாம். இன்னொன்று ஒரு பவுல், கண்ணாடி பவுலில் கொஞ்சம் தண்ணி வச்சுக்கோங்க நீர்நிலை, அதில் என்ன பண்ணுறீங்க கூழாங்கல் உள்ளே போடுங்க, அதில் ஒரு ஜாதிக்காய் மேலே அப்படி வச்சுருங்க. அமிர்தி ஸ்டோன் கிடச்சிச்சின்னா அதுலேயும் சும்மா உள்ளே போட்டு வச்சுருக்கோங்க. ஏன்னா இன்றைக்கி நிறையாவே கிடைக்குது, அமேசானில் கிடைக்குது, ஈஸியாக கிடைக்குது, ரொம்ப பெரிய காஸ்ட்லி இல்லாமல் கிடையாது. அமிர்தி ஸ்டோன், ஜாதிக்காய், கூழாங்கல் இந்த மூணையும் அழகாக மிக்ஸ் பண்ணி அழகாக ஒரு பவுலில் வச்சுருங்க. அருகம்புள்ளையும் நீங்கள் சைடில் அழகாக டிசைன் பண்ணி வச்சாலும் அது உங்களுடைய அழகு படுத்திக்கலாம், இல்லை தனியாகவே ஒரு பவுலில் வச்சாலும் சரி, இல்லை வீட்டில் உள்ள பூஜை அறைகளில் சாமிக்கு வச்சாலே போதும். டெய்லி வைக்கணுன்ற அவசியம் இருந்துச்சுனாலும் வச்சுருங்க, இல்லைனா வாரத்துக்கு ஒரு முறையாவது அருகம்புல் வீட்டில் இருந்தால் அவ்வளோ அழகாக இந்த காஸ்மிக் எனர்ஜியை வீட்டுக்குள்ளே கொண்டு வந்துவிடும். சரி, இது வந்து வீட்டுக்கு வச்சாச்சு. காலையில் எழுந்திரிச்சு நம்ம மெடிடேஷன் பண்ணும் பொழுது அழகாக 2 கூழாங்கல் கையில் எடுத்து வச்சுட்டு அழகாக உட்காந்து பாருங்கள், உங்களுக்கு அவ்வளோ அழகாக இந்த வீட்டுக்கு நான் சொன்னேன் உயிர் வாழ்கிற இந்த கூடும் அதுக்கு சமமான விஷயம்தான். ஏன்னா வாழ்கின்ற உயிர் முக்கியம், அந்த வீடு கூடு முக்கியம், அதுவும் ஆரோக்கியமாக இருக்கணும், இந்த உயிர் வாழ்கிற வீடும் முக்கியம். அதனால தான் வீட்டில் எப்படி வச்சுக்கோங்க, காலையில் எழுந்திரிச்சோன்னே 2 கூழாங்கலை வச்சுட்டு அழகாக மனசை இப்படி நெத்தியில் வச்சுக்கோங்க போதும். சும்மா ஜஸ்ட் அப்படி இப்படி ஒரு கையில் கூழாங்கல் வச்சுக்கோங்க, கிழக்கு முகமாக உட்காந்துக்கோங்க, அழகாக அப்படி சின்ன அந்த உடம்பு அப்படியே கூலாகும். உடம்பு தான் ஹீட்டு தான் எல்லா பிரச்சனைக்குமே காரணம், உடம்பை கூலாக்கி கொடுக்கக்கூடிய சக்தி. ஏன்னா அந்த காஸ்மிக் எனர்ஜி எடுத்து நமக்குள்ளே அந்த சக்கரங்களுக்கு கொடுக்கும், 7 சக்கரங்களும் அழகாக உயிர் பெறும். இந்த ரீப்ளேஸ்மெண்ட் புனராய்வு அப்படின்னு சொல்லுவாங்களே, அதுமாரி எல்லாமே புதுசாக்கப்படும் இந்த கூழாங்கலில் டெய்லி. இப்போ கூழாங்கல் தானே சாதாரண கீழே கிடைக்கிறதுன்னு நினச்சிடாதீங்க, அது அவ்வளோ பெரிய பேராற்றல் கொடுக்கக்கூடியது. நீங்கள் அதை ஃபிஷ் டேங்க்கில் போட்டு வைக்கலாம், தனியாக பவுலில் போட்டு வைக்கலாம், நான் சொன்ன மாதிரி போட்டு வைக்கலாம்,
அதேமாதிரி கையில் வச்சு மெடிடேட் பண்ணி பாருங்கள். நீங்கள் அழகாக உங்களுடைய சக்கரங்கள் புதுப்பிக்கப்படும், உங்கள் எண்ணங்கள் புதுப்பிக்கப்படும். நம்ம எப்பொழுதுமே கேலக்சியோட டச்லேயே இருக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த பொருள் தான் கூழாங்கல். சாதாரண விஷயமே கிடையாது. இன்றைக்கி ஆனால் ஹார்ட்வேர்ஸில் சாதாரணமாக கிடைக்கும், ஆனால் யாரும் அதை நோக்கி போவதில்லை. அதனால் ரெண்டு கூழாங்கல் நல்லா பெருசாக வாங்கி கையில் வச்சுக்கோங்க மெடிடேஷனுக்கு. முடிஞ்சால் இங்கே தலையில் ஒன்று வச்சு அழகாக அப்படி உட்காந்து பாருங்கள். இந்த மூணு அப்படியே கனெக்ட் ஆகும், அப்படியே அப்படியே ஒரு ட்ரையாங்கிள் வந்துடும். ட்ரையாங்கிளில் காஸ்மிக் எனர்ஜி 100% இருக்கும், அதுவும் வயலட் கலரில் இருக்கும். ஆக இந்த வீடும் புதுப்பிக்கப்படும். அது இங்கே வந்து எதாவது மந்திரம் சொல்லணுமா? ஓகே சொல்லிக்கோங்க, சும்மா உட்காரீங்களா? நோ ப்ராப்ளம். ஆனால் உடல் புத்துயிர் பெறும், உயிர் அங்கே தாண்டவம் ஆடும், சூப்பராக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும், அமைதியாக இருக்கும், ஸ்ட்ரெஸ்லாம் காணாமல் போகும். அதேமாதிரி தான் நம்மளுடைய வீடும். ஸோ பவுலில் செஞ்சு வச்சுக்கோங்க. அருகம்புல் காயை காய வேறு மாற்றிக்கோங்க. நீங்கள் தூக்கி போட்டாலும் சரி, அதை எடுத்து காய வச்சு மருந்தாக்கி சாப்பிட்டாலும் மருந்து, அது மாதிரி ஒரு மருந்து அருகம்புலுடைய மருந்து எல்லா வியாதியும் தீர்க்கும். அப்போது அதை எடுத்து காய வச்சு பவுடராக்கி மிக்சியில் போட்டு வச்சுக்கோங்க. அப்படியே அதில் டெய்லி ஸ்பூன் ஒரு ஸ்பூன் போட்டால் சர்க்கரை கட்டுப்படும். அதேமாதிரி உடம்புல இருக்கக்கூடிய நச்சுத்தன்மை, பிளட் பியூரிஃபையர், அவ்வளோ ஒரு விஷயம் தான் அருகம்புலுக்கு உண்டு, சரிங்களா? ஆக இதை செய்தாலே போதுமான விஷயந்தான். உடம்பும் காஸ்மிக் எனர்ஜியால் அழகாகி உங்களுக்கு நோய் தொற்று இல்லாமல் அழகாக பாதுகாக்கும். அதேமாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய தொற்றுகள் எதுவும் இல்லாமல், வீட்டில் இருக்கக்கூடிய பேட் எனர்ஜி எல்லாத்தையும் தூக்கி விட்டுட்டு அழகாக கொடுக்கக்கூடியதான் இந்த விஷயங்கள். அப்போ அருகம்புல், ஜாதிக்காய், கூழாங்கல், அடுத்தது அமிர்தி ஸ்டோன் கிடச்சிச்சின்னா வச்சிங்கன்னா ரொம்ப பெஸ்ட். நான் ஏன்னா நார்மலாக கிடைக்கிது. ஸோ அதனால் நீங்கள் அந்த கூழாங்கலோடு சேர்த்து அமிர்தி ஸ்டோன் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுருங்க பவுலில். அவ்வளோ அழகாக வாஸ்து பிரயோகமாக இருக்கும். காஸ்மிக் எனர்ஜி வீட்டில் இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஓம் நமஃ சிவாய.